ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு கமல் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பப்பாளிக்காய் புலாவ் அண்ட் முள்ளங்கி குருமா. புலாவுக்குன்னா 4 கப் கால்படி கப்பால் 4 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இந்த 4 கப் ரைஸுக்கு 8 கப் தேங்காய் பால் வேணும். இது வந்து நம்ம முழுசாக தேங்காய் பால்லேயே வேக வைக்க போகிறோம். அதனால் நான் வந்து கட்டிங் ரைஸ் எடுத்திருக்கிறேன். நான் எப்போவும் பிரியாணிக்கு இது தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் வேறு நார்மல் அரிசி, பிரியாணி ரைஸ் இது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அரிசியை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன். கட்டிங் ரைஸ்ன்றதுனால 10 நிமிஷம் மட்டும் நான் ஊற வைக்கிறேன். நீங்கள் பிரியாணி ரைஸில் பண்ணுனா அதுக்கு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. புலாவுக்கு தேவையான காய்கறிகளை நான் ஏற்கனவே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பப்பாளி, இது வந்து 1/2 கிலோ இருக்கும், அதுக்கு பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அடுத்துதான் 4 கப்பு ரைஸுக்கு 2 தேங்காய் முழுசாக திருவி பால் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கட்டு புதினா, 1/2 கட்டு மல்லி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். புலாவுக்கு தாளிக்கு தேவையான பட்டை, கிராம்பு, இலை, லவங்கம் இதெல்லாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு புலாவுக்கான ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். புலாவ் வந்து நான் குக்கரில் தம் போட்டு ரெடி பண்ண போகிறேன். ஸோ குக்கரில் நான் 4 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன், 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா மெல்ட் ஆகி சூடானதும் அதில் நம்ம தாளிக்கிறதுக்கான பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். பட்டை கிராம்புலாம் நல்லா வெடித்து வந்ததும் பச்சை மிளகாவை போட்டு வதக்கிட்டு, அப்புறம் வெங்காயம், வெங்காயத்தையும் போட்டு லைட்டாக வதக்கிட்டு, அதாவது ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் 1 கப் ரைஸுக்கு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்போவும் ஆட் பண்ணுவேன். ஸோ நான் இப்போ 4 கப் ரைஸுக்கு 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். எப்போவுமே வெங்காயமோ இல்லை தக்காளியோ நீங்கள் வதக்கும் போது 5-5 நிமிஷம் மூடி போட்டு கவர் பண்ணி எடுத்து வதக்குனீங்கன்னா உங்களுக்கு தக்காளிலாம் வந்து சீக்கிரமாக வதங்கி மசிய ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம், புதினா, கொத்தமல்லி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் பப்பாளி காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையோ, அதை சேர்த்துக்கணும். பப்பாளி காயை நல்லா 2 நிமிஷம் வதக்கிட்டேன். அடுத்ததாக ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, 4 கப் ரைஸுக்கு 8 கப் தேங்காய் பால்னு, நான் 2 தேங்காயை திருவி பால் ஃபுல்லாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காய் பால் வந்து முதல் பால், 2வது பால் 2 டைம் அரைச்சி எடுப்போம் இல்லையா, அதை எடுத்து தனியாக வச்சுட்டு 3வதாக 1 டைம் அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. ஏன் தனியாக வைக்க சொல்கிறேன்னா 3வதாக அரைக்கிற பால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். ஃபஸ்ட்டு 2 டைம் எடுக்கிறது வந்து 8 கப் அளவுக்கு வந்துருச்சுன்னா, 8 கப் தண்ணி நம்ம சேர்க்குவோம் இல்லையா அரிசிக்கு, அதே அளவுக்கு 8 கப் பால் வந்துருச்சுன்னா 3வதாக அரைக்கிற பால் நம்ம சேர்க்க தேவையில்லை. சப்போஸ் பத்தலைன்னா இதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த தேங்காய் பால் 7 கப் அளவு தான் வந்துச்சு, அதனால நான் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். பால் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த புலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து அது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ஊற வச்சிருக்கிற அரிசி எடுத்து அதில் சேர்த்துடலாம். அரிசியை சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு நான் மூடி வச்சிடுறேன். மூடி வந்து நான் டைட்டாக மூடலை, லைட்டாக அப்படியே மேலே வச்சுருக்கேன், விசில் கூட போடலை. ஏன்னா தேங்காய் பால் வந்து கொதிச்சு வரும்போது விசில் நம்ம போட்டோன்னா
விசிலில் வந்து சைடில் எல்லா இடத்துலையும் அது மேலே இருக்கிற கொழுப்பெல்லாம் அடிச்சிடும். 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணி அடியிலேருந்து மேலே வரைக்கும் நல்லா கிளறி விடணும். அப்போ தான் அடியில் பிடிக்காமல் இருக்கும். சாதம் வந்து 1/4 பதம் வெந்த உடனே நாம் வந்து மூடியை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் வந்து 1/4 பதம் வெந்துடுச்சு, தண்ணியும் கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து மூடி போட்டு மூடி விசில் போட்டுடலாம். ஆனால் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம விசில் விட தேவையில்லை. ஒரு விசில் விடணும், 2 விசில் விடணுன்ற அவசியம்லாம் இல்லை. மூடிட்டு 1-5 நிமிஷம் சிம்மில் வச்சால் மட்டும் போதும். ஏன்னா ஏற்கனவே சாதம் 1/4 பசி வெந்துருச்சு. அதனால் 1-5 நிமிஷம் சிம்மில் வச்சிங்கன்னா அந்த தம்லேயே வந்து இருக்கிற தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி சாதமும் நல்லா பொல பொலன்னு இருக்கும். இப்போ நான் விசில் போட்டுட்டேன். விசில் போட்டு அடுப்பையும் சிம்மில் வச்சுட்டேன். குக்கர் தம்மாகி அடங்கிறதுக்குள்ளே நாம் வந்து புலாவுக்கு தேவையான குருமா வச்சிடலாம். இப்போது கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, இலை, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். பட்டை கிராம்பெலாம் நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், 2 வெங்காயம் கட் பண்ணி போட்டு வதக்குறேன். வெங்காயத்தை கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி சேர்த்துருக்கேன் நான். இப்போது தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட் மாதிரி வதக்கிடலாம். நான் இன்றைக்கி வந்து முள்ளங்கி, வாழைக்காய் மட்டும் போட்டு தான் குருமா வைக்க போகிறேன். இந்த புலாவ் ரெசிபிக்கு வந்து சிக்கன் குருமா, மட்டன் குருமா, பெப்பர் ஃப்ரை இந்த மாதிரி என்ன வேணாலும் சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுவேளை நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் கூட மீல் மேக்கர் குருமா வச்சு சாப்பிட்டோன்னா இதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தண்ணி சேர்த்துடலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போது நான் கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த காய்கறிகள் தான் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு விருப்பமான எல்லா காய்கறிகளும் போட்டுக்கலாம். நிறைய காய்கறிகள் சேர்த்து சாப்பிட்றது தான் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். இப்போ நாம் செய்கிற இந்த சாப்பாடு வந்து ரொம்பவே ஹெல்த்தியானது. ஏன்னா தேங்காய்பால், பப்பாளிக்காய் இதெல்லாமே எவ்வளோ வந்து மெடிசன் பெனிஃபிட்ஸ் இருக்குன்ட்டு எல்லாருக்குமே தெரியும். அது கூட இன்னும் நிறைய காய்கறிகள் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ காயெலாம் நல்லா வெந்துடுச்சு. நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் தேங்காய் அரைச்ச பேஸ்ட் சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து 1/2 கப் தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை இது மூணையும் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அதை இப்போது சேர்த்துக்கிறேன். அது கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா குழம்பு ரொம்ப திக்காக இருக்குது. உங்களுக்கு திக்காக கிரேவி பதத்தில் தொட்டு சாப்பிட்றது பிடிக்கும்னா அப்படியே வச்சுக்கலாம். இல்லைன்னா தேவையான அளவு தண்ணி சேர்த்து தண்ணியாக குருமா மாதிரி வச்சும் தொட்டுக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டும் தண்ணியும் சேர்த்துட்டு 1-5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதித்ததுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ
எந்த ஒரு குருமாவுக்கும் கிரேவிக்கும் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு எதுவாக இருந்தாலும் சமைச்சு முடித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டிங்கன்னா அது வந்து இன்னும் டேஸ்ட்டை எக்ஸ்ட்ராவாக தூக்கி கொடுக்கும். லெமன் ஜூஸ் பிழிஞ்சிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவிடலாம். அவ்வளோதான் குருமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண புலாவ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். புலாவ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கரெக்டான பதத்துக்கு பொல பொலன்ட்டு இருக்குது. இந்த புலாவ் வந்து குழந்தைங்கள்லாம் வந்து சைடிஷ் எதுவுமே இல்லாமல் சும்மாவே சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். காரமும் ஜாஸ்தி இருக்காதுன்றதுனால அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.